பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த தான் நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த தேவாதி தேவனை பாடப்போகிறோம். நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதல்ல, மனுஷன்கிட்டருந்து வரதான், தேவனிடத்திலிருந்து வரும் தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? வாங்க பாடிடுவோம். நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறதே. நேர்த்தியானதெல்லாம் நன்மையானதெல்லாம் தேவனிடம் இருந்து வருகிறதே. நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடுமே, நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையில் தங்குமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடுமே, நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையில் தங்குமே. நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். நல்லவர் நன்மை செய்பவர், தீமையை நன்மையாய் மாற்றி விடுபவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, நேர்த்தியானதை செய்கிறவர்,
சரியான நேரத்தில் சரியாக நம்மளை நடத்துகிறவர். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். யோபு 38:7 இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி எல்லாரும் கம்பீரிக்கிறார்கள் என்று. விடிய காலத்து நட்சத்திரங்களா, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை. காலையில் எழுந்து வெளியில் வானத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும், இரவெல்லாம் விழித்து ஒரு நைட் வாட்ச்மேனாக ஒரு காவல்காரராக இருக்கிறவங்க இப்போலாம் எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு கட்டில் போட்டுதான் நைட் வாட்ச்மேன். அந்த காலத்தில் எப்பொழுது விடியும் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், அவ்வளவு வேலையில் கண்காணித்து உண்மையாக இருப்பாங்க. அப்போ அந்த டயர்டாகி தூக்கம் முழித்து இது பண்ணும்போது இந்த விடிய காலத்து நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். விடிய போகுது, இரவு கடந்து போக போகுது, நம்ம வேலை முடிய போகுதுன்னு ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அப்படியே களைப்பு சோர்வெல்லாம் நீங்கி போயிருமா. இதே போல தான் ஆண்டவராகிய தேவன் வந்து வேதத்தில் ரொம்ப அழகாக யோபுனுடைய வாழ்க்கையில் விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்து பாடுவதைப் போல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி நம்ப முடியுதா? யோபுவுக்கு எவ்வளோ போராட்டம் இல்லை, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ நஷ்டம், இழப்பு, உயிர் சேதம், பொருள் சேதம், இவைகள் மத்தியில் அவர் மீண்டு வருவாரா, எழுந்திருப்பாரா, திரும்ப கட்டப்படுவாரா, இப்படிலாம் உலகம் அவரை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கர்த்தர் யோபுவை கைவிடலையில் எவ்வளோ அருமையாக சொல்லி அவனை உயர்த்தி மீண்டும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? இரவுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? போராட்டத்துக்கு இழப்புக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோபு 11:17 சொல்லுகிறது, உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை போல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார், நீ விடிய காலத்தை போல் இருப்பீர், விடிய காலம் பிரகாசிக்கிற நட்சத்திரை போல் இருப்பீர் என்று ஆண்டவர் யோபுவை தேற்றி அவனை பிரகாசிக்க வச்சாராம். அதற்கு பிறகு அவன் விளக்கு மங்கள அவன் இழப்பதை எல்லாம் திரும்ப கொடுத்து 140 சுகத்தையும் பலத்தையும் தந்தவர் இன்றைக்கு உங்களை கைவிடுவாரா? ஒரு விடிய காலத்து நட்சத்திரமாக உங்களுக்கு தோன்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வார், அற்புதம் செய்வார். விடிய காலத்து நட்சத்திரம் யாருங்க? எந்த ஊரில் இருக்கிற, நம்ம ஊரில் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்லாம் சொல்கிறாங்களே, இதில்லை. ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 22:16 நம்ம வாசிக்கும் போது, நான் விடிவெளி நட்சத்திரமுமாக இருக்கிறேன் என்றார். விடிவெளி நட்சத்திரம், இன்றைக்கி அந்த ஆண்டவர் தாங்க நமக்கு விடிவெளி நட்சத்திரம். இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் வந்துட்டார்னா நம்முடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் மாறும். அதைத்தான் சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக சொல்கிறான். சங்கீதம் 35 மாலையில் அழுகை தங்கும், காலையிலே விடிய காலத்தில் களிப்பு உண்டாகுமா? மாலையில் ஒரே வேலை, பிரச்சனை, சந்தித்த மனிதர்கள், போராட்டங்கள், வேலை களைப்பு, அழுக டயர்டாயிரும். ஆனால் காலையில் அந்த இரவில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து விடிவெளியாக மாற்றிடுறாரு, நட்சத்திரமாக மாற்றிடுறாரு, நம்மை பிரகாசிக்க வைக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நம்ம நிற்கணும். ஆதியாகமம் 19:27 விடிய காலத்தில் ஆபிரகாம் கர்த்தர் தன் தோன்றின இடத்துல போய் நின்றார். இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்களோடு நின்று பேச ஆசீர்வதிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். மோசேக்கு சொன்னார்ல, விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் வந்து நின்றார். அவனை ஒரு அவர் விடிய காலத்தில் நட்சத்திரமாக மாற்றி பயன்படுத்தி மயிற்சிமேனாக மகிமையான ஊழியத்தை செய்ய வைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு விடிய கால நட்சத்திரங்களை போ ஏகமாய் கம்பீரித்து பாடும்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையை செய்து ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும்
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய ஆயுசு நாட்கள் பட்டப்பகலைப் போலவும் விடிய காலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல மாற்றுவீராக. வேண்டாத போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்றவும் துதிக்கவும் நீர் உண்டு பண்ணின சகல நன்மைகளை சுதந்திரிக்கும் உதவி செய்யும் தேவனுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு நன்மையின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.